பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமம் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த திருநாளிலே உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி தூய பவுலடிகள் கொழும்பு சபைக்கு எழுதிய 2 Corinthians 13:14 வாக்கியம் மாத்திரம். 2 Corinthians 13:14 வாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, படைத்த பிதா, முதலாவது படைத்த பிதா, God the Father, the Creator. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட இந்த பகுதியிலே இந்த கடிதத்தின் முடிவிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்திலே இரண்டாவதாக சொல்வது தேவனுடைய அன்பு என்று சொல்லப்படுகிறது. கிரேக்கத்திலே இந்த அன்பு என்பதற்கு 3 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 1 அகாப்பே, மற்றொன்று எராஸ், வேறொன்று பிலாயோ என்கிற 3 சொற்கள். இது அகாப்பே மூலத்திலே கிரேக்க திருமறையிலே இப்படிதான் இருக்கிறது. அகாப்பே டோதியோ என்கிற வாசகம் தான் அதிலே காணப்படுகிறது. அகாப்பே என்பதற்கு மாநில பெற்றோரின் அன்பு என்று அர்த்தம். என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையை கெட்ட பிள்ளை என்று சொல்லவும் மாட்டாங்க. ஊர் ஊராவும் வளர்ந்து வருவா, என் பிள்ளையை பார்த்து அப்படியா சொல்ல என்று சொல்லி இவர்கள் பிள்ளைக்காக வக்கலத்து வாங்கி கொண்டு மற்றவர்களே கூப்பிடுவார்கள். அதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அந்த பெற்றோரின் அன்புதான். என்னதான் உலகம் நினைத்தாலும் தன் பிள்ளை மாணிக்கத்தானே, காக்கைக்கு தன் குறிச்சி பொன் குறிஞ்சிதானே, அதுதான் அந்த அன்பு. இது இயல்பாகவே எழுகின்ற அன்பாகும். கடவுள் அன்புள்ளவர், தனது அன்பினை வெளிப்படுத்தத்தான் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார். அன்புள்ள மனிதன் எவனோ தன்னுடைய அன்பை அடைத்து வைத்திருக்க முடியாது. ஒரு புலவன் கூட சொன்னார், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று. கடவுள் அன்புடையவரானால் அவரது அன்பினை அவர் தானே அடைத்து வைத்துக் கொண்டிருக்க முடியாது, மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஜீவராசிகளை உருவாக்கிய பிறகு இறுதியாக மனிதனை ஏன் படைத்தார் என்று சொன்னால், இவற்றையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கவும் அவற்றிலே அன்பு கூறவும் தான் மனிதனை படைத்தார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு காட்டுவதற்காக படைக்கப்பட்ட மக்கள் தூரமாய் போனதனுடைய விளைவு, இங்கே ஒரு சிறு சமுதாயமாக இஸ்ரவேல் மக்களை நாம் குறிப்பிடலாம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதினாலே அதனுடைய விளைவுதான் உலகம் அழிவையும் கடவுளுடைய தண்டனையும் அனுபவித்தது. திருத்துவதற்காக தீர்க்கதரிசிகளை காலகாலமாக அனுப்பினார். கடவுளுக்கு ஏற்ற மக்களாக மீண்டுமாக தம்முடைய சாயலை தரித்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டுமாக முயற்சித்து தீர்க்கர்களை அனுபவித்து மனம் சோர்ந்தவராய் மீண்டுமாக அவரே மாநில உறுதியேற்று வந்தார். இன்றைக்கு நாம் அறிக்கை செய்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திலே வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாய கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். பண்டிகை காலங்களிலே நிசையா விசுவாச பிரமாணம் அறிக்கை செய்வது வழக்கம். இந்த நிசையா விசுவாச பிரமாணத்திலே கூட ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர் என்று தான் நாம் அறிக்கை செய்கிறோம்.
அப்படியானால் உலக வரலாற்றிலே முதன் முதலாக கடவுள் தம்மை படைப்பவராக வெளிப்படுத்தினார். படைக்கும் பிதா கடவுள். எனக்கு அருமையான தெய்வங்களே, மூன்று காலகட்டத்திலே இவர் வெளிப்படுத்தப்படுதினால மூன்று தேவர்களை நாம் கூப்பிடவில்லை, மூன்று தன்மைகளை உடைய ஒரே ஆண்டவரை நாம் வணங்குகிறோம் என்பதை சொல்வதுதான் இந்த திருத்துவ நாள். இந்த நாளிலே அனைவரும் நாமும் கடவுளை போல ஒற்றுமையாயிருந்து ஒரே சிந்தனையில் இருந்து ஒருவருக்கு ஒருவர் வேற்றுமை அறிவிப்பான்னு கொள்ளாமல் அனைவரும் சகோதரர்களாக நாம் நேசித்து பாவித்து வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை இந்த உலகத்திலே செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருந்து என்றும் ஐக்கியப்பட்டவர்களாக வாழ நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.